ஜோதிமணியாக்கா போகிறாங்க. அப்போ ஒரு நபர் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்பலாம்னு இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது அவர் கேள்வி கேட்குறாரு, வாக்கு சேகரிக்கும் போது மட்டும் வந்து நிற்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆளே காண்றது இல்லை, 4 வருஷமாக நீங்கள் எந்த எங்கே இருந்தீங்க? அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, வேலை கலப்பில் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் வந்திருக்கலாம். பட் 4.5 வருஷமாக நீங்கள் இந்த பக்கம் வரவே இல்லை, ஜெயிச்சா நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கணும்ல, அதுக்கு கூட நீங்கள் வரவே இல்லை. ஓட்டு கேட்க 20 நாள் 6 இடங்களுக்கு போய் நீங்கள் சேகரிக்கீங்களே, 20 நாள் கண்டினியூஸாக உங்களால் இருக்க முடியல, இப்போ ஏன் வர முடியல, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் அவரோட ஆதங்கத்தை கொட்ட, அந்த இடத்துல ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் என்ன பண்ணணும், அவர் வந்து பாஜக காரர்னு குற்றச்சாட்டு வைக்கணும், இல்லை வந்து அவர் நாம் தமிழர்காரன் வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி, ஒரு மக்கள் பிரதிநிதினா அந்த ஒரு குறைந்தபட்ச டீசன்சி வேணும். இந்த ஆட்டிடியூட் பாருங்கள், இந்த கேள்வி கேட்கும்போது மேடம் ஜோதிமணி அக்காவோட அந்த ஆட்டிடியூட் பாருங்கள், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்படி தான் பதில் சொல்கிறதா, அந்த ஆட்டிடியூட் தான் இங்கே ரொம்பவே முக்கியமானது.